அண்ணாமலையினுடைய என் மண் என் யாத்திரைங்கிறது மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு எழுச்சியுடைய தெரியுது. இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒன்று இருந்ததுங்கிறதே இல்லாததான் இருந்தது. எல்லாம் திராவிட கட்சிகள் பயந்துக்கிட்டு அதை மக்கள் வெளிவராத இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை வெளியே வந்தது பிற்பாடு, வெளிச்சம் போட்டு காமிச்சதுக்கு பிற்பாடு நாடு வெளிச்சமாக இருக்குது. இப்போ திமுக ஆட்சியில் என்ன சுயநலமாக அவங்க சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க, பொதுநலமாக சம்பாதிக்கல. அவங்களுக்குன்னு யாருக்கு கொடுக்கணும் என்ன பண்ணணும் போட்டாங்க. வெள்ளம் வந்த நேரத்தில் கூட என்ன சொன்னார், அந்த திட்டத்தில் வெள்ளம் வர்றதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் போடுங்க தகவல் கொடுங்கன்னு சொன்னார். ஆனால் வெள்ளம் வர நேரத்தில் என்ன பண்ணார், பூரா சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க, வாட்ஸ்அப் பூரா அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எந்தெந்த வீதிக்கு எவ்வளோ பணம் போடலான்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு போட்டு எடுத்துட்டாங்க. மக்களுக்கு எந்த மக்களுக்கு சரியில்லை, அவங்களா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நடக்கிற மாநாட்டுக்கு வேணுங்கிற பணத்தை அவர் எடுத்துக்கிட்டாங்க. வேற எதுவும் இல்லை. ஆமாம், இப்போ இந்த இளைஞரணி உதயநிதி ஸ்டாலின் எடுத்துறாரு அந்த மாநாட்டுக்கு, அதில் வேணுங்கிற பணத்தை எடுத்து தான் தள்ளி வச்சு அந்த பணத்தை வச்சு மாநாடு நடத்துகிறாங்க. 4000 கோடி செலவுன்னு இல்லை, நோட்டில் தான் நோட்டில் எழுதிக்கிட்டாங்க. மக்களுக்கு யாரும் கேர் சொல்லுங்க, 4000 கொடுத்துருந்தாங்க, வெறும் 1000 கொடுத்துருக்காங்க. அது விளம்பரம் ஆகிட்டு இருந்தது தெரில. இது பொம்மாச்சின்னு சொல்ல சும்மாச்சின்னு தான் சொல்லணும், இல்லை டோக்கனுக்கே கொடுக்கக்கூடாது. ஆனால் நேரடியாக வந்து வங்கி கணக்கில் தான் போய் சேரணும், அப்போ தான் மக்களுக்கு வந்து ஊழலாக போய் சேரப்போகுது. இல்லை அதை தான் சொல்கிறேங்க. இப்போ மாநில சுயாட்சி சட்டம், சுயாட்சி சட்டம், சுயாட்சி சட்டத்தில் என்னது, எங்களை கேட்டு தான் இவ்வளோ வரும், எங்களை கேட்டு தான் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது இந்த ஆட்சிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. இதுதான் நடந்துக்கிறது. நீங்கள் அந்த வர அதிகாரிகள் வந்து பொதுநலம் செயல்படுறது கிடையாது, இது உண்மையானது. ஆமாம், உதயநிதி சார் அதுதான் சொல்லுவார். ஏன்னு சொல்கிறதெல்லாம் அவர் போய் கேள்வி கேட்டால் என்ன கேட்குற, ஒப்புடு காசாக முடிஞ்சு திருப்பி அடிக்கிறார். இப்போ இவர் என்ன சொல்வார், நிர்மலா சீதாராமன் பணம் அனுப்புகிறாங்க, வந்து நேராக பார்க்குறாங்க. அதில் அண்ணாமலைஜி நேராக போய் பார்க்குறாரு. எல்லா சமாச்சாரம் நேர்மையாக தான் நடக்குது. ஆனால் நடக்கிறது கண்கூடம் மறைப்புமா நடக்குது. இந்த முறை 2024 பயந்துகிட்டு தான் ஓட்டு போட்டால் போடுவாங்க. திமுகவுக்கு நேரடியாக மக்களை ஓட்டு போடணும் கண்டிப்பாக கொடுத்த போடுவாங்க. ஏன்னா மிரட்டல், உன்னெல்லாம் பொய் கேஸ் போட்டுருவோம், உன்னை பொய் வழக்கு பதிவு பண்ணி போடுவோம், விடமாட்டோம்மாங்க. யார் அந்த ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் என்ன இருக்காங்க, யாருப்பா தங்கமணியா பொன்னுசாமியா புடியவனே அப்படின்னு ஒரு பொய் கேஸ் வழக்கு பண்ணி ஒரு குரூப்பெல்லாம் வளர்த்தி வளர்த்தி வச்சுருக்காங்க. ஆனால் நேரடியாக இப்போ அண்ணாமலை பாத யாத்திரை நடந்து வந்ததுனால இது கிராம நகரத்தெல்லாம் போகிற மழை வெயில்லாம் பார்க்காத நடந்து வந்திருக்கார். பல்வேறு ஊரை சுற்றி வந்திருக்காரு. அன்னைக்கு மகாத்மா காந்தி இப்படி சுற்றி வந்தார், நாடு சுதந்திரம் வந்தது அது போல இருந்தது. சுதந்திரம் தமிழ்நாட்டுக்கு அடையணுங்கிறது ஒரே நோக்கத்துக்காக அண்ணாமலைஜி மட்டும்தான் முடியும். ஏன்னா இவன் நடைப்பயணம் அருமை, அவன் வெற்றிகரமாக வெற்றி போயிட்டு இருப்பேன். இல்லை அவன் அவங்க ஆட்சியில் அவங்க அவங்க கட்சிக்காரர்கள் நிறைய பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு மற்ற கட்சியில் டீ வாங்கி கொடு, சாப்பாடு வாங்கி கொடுக்கடுங்க. அவங்க கட்சியில் அவங்களுக்கு யார் செய்ய முடியாது, யார் தலைவனாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பண்ண முடியும். கீழ் அடிமட்ட தொண்டனுக்கு அவங்க வேருக்கு தண்ணி ஊற்றினா தான் மழை வளரும். அந்த வேருக்கே தண்ணி ஊற்றாத காஞ்சிட்டு திமுக கட்சி நிர்வாகிகளே திமுக திமுகவில் மக்களை காப்பாற்ற முடியாது. மக்கள் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் யார் வாழ்ந்த மாதிரிலே தெரியாது. அந்த கட்சி நிர்வாகிகளே இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கான், வாடா தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. ஆமாம், இன்னும் முதல் வரிசையில் அதாவது ஐடி இவங்களை மட்டும் பிடிக்கல, உண்மையாக இன்னும் நிறைய மறைவுமாக இருக்குது. பாதிப்பார் ஐடி வந்து கொஞ்சம் தான் பிடிச்சிக்கிட்டு சும்மா ரெண்டு ஒன்று யார் பிடிச்சு விட்றோம் அதை பிடிக்காங்க. உண்மையாக பிடிச்சிருந்தா இந்த தமிழ்நாட்டு மக்கள் போகிற தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கே பணம் இருக்கும். இப்போ யாருக்கிட்ட பண்ணுறது, 1962 உச்சவரம்பு சட்டத்தில் என்ன சொன்னாங்க, 3 ஏக்கரை தான் ஒரு ஆளுக்குன்னு சொல்லி சட்டத்தை மாற்றினாங்க. மெட்டா தரது இருக்குது. இன்னைக்கு இவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, 100 ஏக்கர், 500 ஏக்கர், 1000 ஏக்கர், 2000 ஏக்கர் இருக்குது. அப்போ 2000 ஏக்கர் என்ன பண்ணுறது, விவசாயம் பண்ண முடியல. ஏழை மக்கள் வந்து தெருவில் நிற்கிறாங்க. இன்னும் ஏழை மக்கள் 15% தான், 30% இருக்குது. அதுக்கு என்ன காரணம், இவங்க எல்லாம் வந்து அந்த பெரிய சொத்தெல்லாம் இவங்களே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மொழி மேல்முறையீடு பண்ணியிருக்கிறது சட்டம் கடமை செய்யும். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து சாம ஒரு ட்ராமா சீனில் கதை எழுதிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தவர். இன்றைக்கி பொன்முடிக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, நிறைய இருக்குது, கோடிக்கணக்காக சொத்து இருக்குது. ஒரு ஆளுக்கு 3 ஏக்கரை கிடைக்கல, ஆனால் இவருக்கு ஒண்டிக்கு 100 ஏக்கரை மட்டும் கோர்ட்டில் ஐடியில் கொடுத்து காமிச்சிருக்காங்க. இது இல்லாமல் பெனாமில் எத்தனை ஏக்கர், பெனாமில் 1000 ஏக்கரை மேலே இருக்கும். ஆமாங்க, சட்டப்படி அவங்க சந்தி ஐடியில் போய் சிக்கி தான் அவனுக்கு வழி கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருந்தது, முதல்ல நீ அமைச்சர் அவர்களை எவ்வளோ சொத்து இருந்தது, எம்எல்ஏ அவர்களை எவ்வளோ சொத்து இருந்தது, அதை கணக்கு போடணும். அதுக்கு முற்பாடு மத்தியில் உன்னுடைய பெனாமி எவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, ஏழை மக்களுக்கு இப்படி ஒரு அப்பா பையனுக்கு அந்த சொத்தை கூடி பிரித்து கொடு. நீங்கள் தானே போட்டீங்க 1962 நில உச்சவரம்பு சட்டத்தில் அந்த மிட்டாத்தர ஆட்சை ஒழிக்கணுங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஊட்டியை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் அத்தனைதையும் ஒழிச்சாங்க. எப்படி 500 ஏக்கர், 1000 ஏக்கர் விவசாயம் பண்ண முடியும்னு சொல்லி. இன்றைக்கி இவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கே நேருக்கிட்ட 400 ஏக்கரை ஆள் குடியில் இருக்குது. அதே மாதிரி இவர்கிட்டன்னு இருக்கிறது அங்கே அங்கே மட்டும் இல்லை, மலைகளை எல்லா இடத்துலையும் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க பொன்முடி மட்டும் கிடையாது, அந்த குரூப்பில் யார் திராவிட கட்சி ஆரம்பித்தாங்களோ திராவிட கட்சி திரும்ப முடிவு போகிற சமயத்தில் எல்லாம் நிறைய சொத்து வச்சுருக்காங்க. அந்த சொத்தெல்லாம் பிரித்து இவங்க தான் உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு சரியாக போட்டு கொடுத்தா நாங்கள் கேட்குறோம். ஏன்னா ஒரு பாரத பிரதம மந்திரி வரக்குள்ள நான் போய் முன்னாடி நிற்கல என்ன சொல்லுவாங்க, அவர் இந்தியன் பாரத பிரதமர். அதுவும் சொல்ல போனால் அவரெல்லாம் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த படை. இது வரல இந்த ராமர் கோயில் கிட்டது 479 முறை படையெடுத்து தோத்துட்டாங்க. ஆனால் இவர் வந்ததுக்கு பிற்பாடு தான் ராமரா உருவெடுத்து அந்த கோயில் கட்டுறதுக்கு அடிகள் நாட்டி கோயிலை கட்டி ஒரே 5 ஆண்டுகள் முடிச்சு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை,
ஜம்மு காஷ்மீர் லடாக்கு ஏற்கனவே அது ஒரு ஒரு வெளிநாட்டுக்கார ஆதிக்கத்தில் தருது. இன்னைக்கு அந்த இடம் கூட தமிழ்நாடு இந்தியாவோட சரி ஒட்டு வச்சு இந்தியாவுடைய வளர்ச்சியில் தான் போயிட்டு இருக்கு. 100% 1% இல்லைங்க, 3வது முறையும் மோடிஜா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியே.